இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. நேற்று எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த முதல் பதுமையான வினோதரஞ்சித பதுமை கூறிய கதைகள், ஐந்து கதைகளை பற்றி பார்த்தோம். அதை ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு கதையில் அவங்க விக்ரமாதித்ய ராஜாவுடைய அம்மா அப்பாவை பற்றி, இரண்டாவது கதையில் அவருடைய சகோதரன் பர்த்ருஹரி ராஜாவானது, மூணாவது கதை நம்ம விக்ரமாதித்ய ராஜாவை, விக்ரமாதித்தன் ராஜாவாகி தலைநகரம் உஜ்ஜயினி தலைநகரத்தை அமைச்சது, நான்காவது கதையில் தேவ உலகத்துக்கு போய் சிம்மாசனம் வாங்கி வந்தது, ஐந்தாவது கதையில் நாடாறு மாதம் காடாறு மாதமாக பட்டியும் வெறும் சேர்ந்து பிளான் போட்டது. இந்த ஐந்து கதைகளை வினோதரஞ்சித பதுமை கூறிட்டு மௌனமாக போயிடுது. இப்போ இரண்டாவது படியில் உள்ள மதனாபிஷேக வள்ளி பதுமை, அந்த பதுமை கூறக்கூடிய கதைகளை நம்ம பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி செகண்ட் டே, நம்ம போஜராஜா பரிவாரங்கள் சூழ அந்த கொலு மண்டபத்துக்கு வராரு. வந்து பார்க்குறாரு, அங்கே அந்த பொம்மைக்கு, அந்த இதுக்கு, சிம்மாசனத்துக்கு எல்லாத்துக்கும் பூஜையெல்லாம் போட்டுட்டு முதல் படியை கடந்து, இப்போ முதல் படியில் இருக்கிற பொம்மை வந்து அந்த வீர பிரதாபம்லாம் சொன்னோன்னே அமைதியாயிடுச்சு, அதனால் அது பேசாது. இனிமேல் இரண்டாவது படியில் கொண்டு காலை வைக்கிறார். இரண்டாவது படிக்கு காவலாக இருக்கக்கூடிய மதனாபிஷேக வள்ளி பதுமை, அந்த பதுமை கை கொட்டி சிரிக்குதுங்க. சிரித்தோடனே இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, ஏன் சிரிக்கிற, எதனால, என்ன எதனால, காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறார். அப்போ அது சொல்லுது, எங்களுடைய ராஜா சர்வ வல்லமை பொருந்தியவர், வீர தீர பராக்கிரமம் உடையவர். அப்படிப்பட்ட வீர தீர பராக்கிரமம் உனக்கு இருந்தால் இந்த படியை கடந்து நீ மேலே போகலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே இவருக்கு ஏற்கனவே நம்ம போஜராஜனுக்கு அந்த சிம்மாசனத்து மேலேயும் சரி, விக்ரமாதித்த ராஜா மேலேயும் சரி, ஒரு நல்ல மதிப்பு உண்டுங்க. அதனால இவர் அவரை பற்றி கேட்கறதுக்கு மேலே மேலே இவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால இவர் என்ன சொல்கிறாரு, எங்கே உங்கள் ராஜாவினுடைய வீரதீர பராக்கிரமத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லேன், நானும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லிட்டு வீரதீர பராக்கிரமத்தை நான் சொல்கிறேன், கேளும் அப்படின்னு சொல்லுதுங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாளம், வேதாளம்னோன்னு நீங்களாம் நினைப்பீங்க, அஜித் படம், அஜித் படம் இல்லைங்க இது. வேதாளம்னாலே நமக்கு விக்ரமாதித்தன் ஞாபகத்துக்கு வரணுங்க. இந்த வேதாளமும் விக்ரமாதித்தனும் அப்படிங்கிற அந்த கதைகள் வந்து ஒரு கதை சொல்லலைங்க, அந்த ரெண்டாவது பதுமை 24 கதைகள் நமக்கு கூறப்போகுது, சரிங்களா? இப்போ இந்த 24 கதைகளிலும் கடைசியில் ஒரு புதிர் ஒன்று போடுங்க. இந்த புதிரை வந்து விடுவிக்கணும். இந்த விடுவிக்கணும்னு என்ன அர்த்தம், அதுக்கு ரிசல்ட், முடிவு சொல்லணுங்க. அந்த முடிவு வந்து கரெக்டாக சொல்லணும். இப்போ அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறாரு நம்ம விக்ரமாதித்த ராஜா. ஒரு திறமையான, ஒரு நல்ல நேர்மையான, நல்லவரான ஒரு ராஜாவால் மட்டும்தாங்க நல்ல விதமாக சிந்திக்க முடியும், சிந்தித்து ஆன்சர் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு எண்ணம் கொண்டவர் தான் நம்ம ராஜா. சாதாரணமாக வீட்டிலலாம் கோவப்படுறாங்க பார்த்தீங்களா, கோவப்படுறவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னங்க அர்த்தம், வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சுன்னா, கோவப்படுறவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க பாயிண்டில் தான் அவங்க கரெக்டாக இருப்பாங்களே ஒழிய, இந்த எதிரில் இருக்கிறவங்களுடைய எண்ணத்தை வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க அவங்களுக்கு புத்தி வந்து இடம் கொடுக்காது. அப்போ வந்து அவங்க செய்கிறது தான் கரெக்டுன்னு நினைப்பாங்க, அவங்கள்ட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வேதாளம் வந்து சொல்லும், முடிவு வந்து ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கட்டாயம் சொல்லிடணும், சொல்லலைன்னா மண்டை வெடிக்கும், சொன்னினா வாயை விட்டு நீ பேசுனதுனால நான் திரும்பவும் எங்கே போயிடுவேன், அந்த மரத்துக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லும். அப்போ அதனால் எந்த ஒரு யூஸுமே நமக்கு கிடையாது, நீ என்ன சொன்னாலும் நான் திரும்பி அந்த மரத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த கோபக்காரங்களுக்கு அவங்கள ஒரு கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க, சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது இந்த ராஜா வந்து யோசிக்கிறார், இப்போ இந்த நான் இந்த இடத்துல வந்து வேதாளம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த வேதாளம்ன்றது ஹிந்துஸ் படி பார்த்திங்கன்னா கெட்ட ஆவிங்க, பேய் பிசாசு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது இதுக்கு வந்து மற்ற ரிலீஜன்லலாம் இதை சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா, ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் பாஸ்ட் எல்லாமே இதுக்கு தெரியுமா, அதுவும் இல்லாமல் அதனால தான் வந்து இந்த மாந்திரிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மந்திரவாதிகள்னு, காப்பாளிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காப்பாளிக்கர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வசப்படுத்தி இதன் மூலமாக கெட்ட செயல்களை செய்யறதுக்கு அதை வந்து நிறையா முயற்சி செய்வாங்களாங்க. இந்த எதை, இந்த வேதாளத்தை வச்சு செய்யறதுக்கு முயற்சி செய்வாங்க. இந்த வேதாளம் மோஸ்ட்லி எந்த டெட் பாடிஸ்குள்ளே புகுந்துக்குமா, அப்புறம் நிறைய துன்பங்களை கொடுக்குமா. சரி, இப்படிப்பட்ட இந்த வேதாளங்களுக்கெல்லாம் மோட்சமே கிடையாது.
முடியாதா அப்படின்னு கேட்டால் உண்டா. எப்படின்னா இந்த ஆவிகள்லாம் நல்ல ஆவிகளாக மாறணும், இந்த கெட்ட ஆவிகள்லாம் நல்ல ஆவிகளாக மாறணும்னா அதற்கு உரிய இறுதி சடங்கெல்லாம் கரெக்டாக செஞ்சோம்னா அந்த ஆவிகள்லாம் நல்லபடியாக போகுது அப்படின்னு இந்த ஹிந்து மித்தாலஜியில் சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போது இந்த இப்படி பயமுறுத்துறாங்களே, நம்ம பயமுறுத்தியே பார்க்குறோம், எதை என்ன இப்படிலாம் சொல்கிறீங்களே பயமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி பார்க்குறோமே, இப்படிப்பட்ட வேதாளத்துக்கு கோவிலே அமைச்சிருக்காங்கங்க. கோவில் அமைத்து அதை எல்லை தெய்வமாகவே வழிபடுறாங்க. இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கோவாவில் அமோனா அப்படிங்கிற கிராமத்துலேயும், உத்தரகண்ட் மாநிலத்தில் கோர்லி அப்படிங்கிற இடத்துலையும் வேதாளத்துக்குன்னே கோயில் கட்டியிருக்காங்கங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா வேதால் ஹில்ஸ் அப்படின்னு மகாராஷ்டிராவில் உள்ள புனேல, அதோட இது அந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே அந்த ஹில்ஸ் இருக்காங்க, அதுக்கு வேதால் டெக்கடி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கும். அங்கேயும் வேதாளத்துக்குன்னே ஒரு கோவில் இருக்காங்க. இப்போ இந்த வேதாளம் விக்ரமாயத்தன் பற்றிய கதைகளை தான் வந்து நமக்கு இந்த பதுமை மதனாபிஷேக வள்ளி பதுமை கூறப்போகுது. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ராஜா வந்து நாடாறு மாத தவணையில் பட்டியோடு சேர்ந்து ஆட்சி செலுத்திட்டு வந்துட்டுருக்கார். வந்துட்டுருக்கும்போது அவருடைய நாட்டினுடைய ஒரு 6-2 காத தொலைவு, அதாவது 6 மைல் தொலைவில் ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு துர்கை அம்மன் கோவில் இருக்குது. இந்த பக்கம் தெற்கு சைடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மயானம் சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுடுகாடு இருக்குங்க. அந்த சுடுகாட்டு ஓரமாக ஒரு முருங்கை மரம், அந்த முருங்கை மரத்தில் ஒரு வேதாளம் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு, தலைகீழ தொங்கிட்டு இருக்கு. டெட் பாடிக்குள்ளே புகுந்த ஒரு வேதாளம், அந்த டெட் பாடி தலைகீழ தொங்கிட்டு இருக்கு. இந்த தொங்கிட்டு இருக்கா இந்த வேதாளம் அப்படிங்கிறது வந்து எதனால, இந்த வேதாளம் ரொம்ப பவர்ஃபுல்ங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கு அதனால எல்லா காரியமும் செய்ய முடியும்ன்ட்டு. ஆனாலும் இந்த வேதாளம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்ங்க, ஏன்னா சிவபெருமானுடைய சாபத்தினால இந்த வேதாளமாக தொங்கிட்டு இருக்கு இது, சரிங்களா. இதை பற்றி பின்னாடி கதை வரும், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இந்த வேதாளம் வந்து இந்த வேதாளத்தை வந்து அடையணும்னு ஒரு ஆள் காத்துக்கிட்டே இருக்கான். யார் அப்படின்னு கேட்டால் ஞானசீலன், பேரில் தாங்க ஞானசீலன். அவன் ஒரு மந்திரவாதி, அவன் என்ன பண்ணுறான், இதை எப்படியாவது அடையணும், இதன் மூலமாக இந்த அவனுக்கு வந்து ஒரு 4 ஆசைங்க என்னென்ன அப்படின்னு கேட்டால், நீண்ட ஆயுளோட ராஜாவாக ஆகும் ஒன்று, ரெண்டாவது துர்க்கை வந்து துர்க்கை தேவியினுடைய அருள் என்னைக்கு இவனுக்கு கூடவே இருக்கணும், ரெண்டு, மூணாவது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மன்னர்களும் அவன் கீழ் பணியணும், மூணாவது, நாலாவது நம்ம ராஜா கிட்ட விக்ரமாதித்த ராஜா கிட்ட இருக்கு பாருங்க இந்த சிம்மாசனம், அதன் மேல் அவனுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு கண்ணு உண்டுங்க, அந்த சிம்மாசனத்தை அடைந்து அதன் மேல் அமர்ந்து ஆட்சி செலுத்தணும். ஒருவேளை அதன் மேல் அமர்ந்து ஆட்சி செலுத்தினா கூட அவனுடைய எண்ணங்கள்லாம் மாறிடும் இல்லை, அப்படி அந்த அந்த 4 எண்ணங்களும் நிறைவேறணும்ட்டு காளி தேவியை நினச்சி அவன் வந்து ரொம்ப தவம் செய்கிறாங்க, யாகம்லாம் வளர்க்குறான். அப்போ அவன் வந்து ஒரு ஓலைச்சுவடியில் கண்டுபிடிச்சான், என்னன்னா நரபலி கொடுக்கறது. இப்போல்லாம் கிடையாதுங்க, அந்த காலத்தில் இருந்திருக்கும் போல இருக்குது, சாமி ஒன்று நம்மள்ட்ட நரபலி கொடுன்னு கேட்டிருக்காது, இவங்களாம் நரபலி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணுறான், 1000 பேரை நரபலி, நரபலினா கழுத்தை வெட்டி, மனிதர்களுடைய கழுத்தை வெட்டி அந்த யாக குண்டத்தில் போடுறது, சினிமாவில எல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி நரபலி கொடுக்கறதுல 999 பேரை கொடுத்துட்டாங்க, அதில் நிறைய ராஜாக்களும் அடக்கங்க, வஞ்சகமாக அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவன் என்ன பண்ணிடுறான், கழுத்தை வெட்டி அந்த யாக குண்டத்தில் நெருப்பில் போட்டுடுறான். இந்த கால் இன்னும் ஒன்றே ஒன்று தாங்க பாக்கி, ஒரே ஒரு ஆள் இருந்தால் அவனுடைய யாகம் பூர்த்தி ஆகிடும், அவன் கேட்டதெல்லாம் வரமெல்லாம் கொடுத்துருவாங்களாம் காளி தேவி துர்க்கை தேவி. இப்போ என்ன பண்ணுறான், இவனுக்கு ஒரே ஒரு அதை நல்ல சர்வ வல்லமை புரிந்தவனா பிடிச்சோம்னா நல்ல நமக்கு பவர் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறான். இவனுக்கு அந்த சிம்மாசனம் வேற வேணும் இல்லையா, அதனால நம்ம விக்ரமாதித்தன் மேலே இவனுக்கு ஒரு கண். சரி, விக்ரமாதித்தனை பிடிச்சி கொண்டு வந்து என்ன பண்ணணும், இந்த இதில் போட்டுடணும், யாக குண்டத்தில் போட்டுடணும்னு முடிவு பண்ணுறாங்க. இவன் முடிவு பண்ணிட்டாருங்க, ஆனால் நம்ம ஆள் வந்து சிக்கினாரா, நம்ம விக்ரமாதித்த ராஜா. அப்புறம் இன்னும் ஏன் வந்து இவன் தான் இந்த ஞானசீலன் தானே வேதாளத்தை பிடிக்கணும்னு நினச்சான், ஏன் நம்ம விக்ரமாதித்தன் வந்து வேதாளத்தை பிடிச்சிட்டு வராரு, இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. வாசிக்கும் திறனை வளர்ப்போம், இனிய புத்தகங்களை படிப்போம். என்றும் உங்களுடன் யமுனா.